பெண்களை வந்துட்டு கூப்பிடுறீங்கல்ல பாரத்து மாத்தாக்கி ஜெயின்றீங்க, அப்பயும் அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இவ்வளோ பேர் அவருக்கு எதிராக ட்வீட்டு போடுறீங்களா, சனாதன தர்மம் என்பது என்ன அப்படின்னு விளக்கங்களை நீங்கள் பார்ப்போம். மனுஸ்மிருதியை எந்த ஒரு மனிதனும் எதிர்ப்பான், அறிவுள்ளவன் அர்த்தம் உள்ளவன் வாழ்க்கை அனுபவத்தை பெற்ற எவனும் மனுஸ்மிருதியை எதிர்ப்பான். கடவுளை வச்சு வந்துக்கிறீங்க, ஜாதியை வச்சு வந்துக்கிறீங்க, கோயிலை வச்சு வந்துக்கிறீங்க, அப்போ நீங்கள் எதை வைத்து வஞ்சிக்கிறீங்க, அது மாதிரி தான் அவருடைய கோபம். திருமாவளவனை இந்த சமூகத்தினுடைய அரசியலிலிருந்து, சமூக நல்லிணக்கத்திலிருந்து, தமிழினத்தினுடைய அந்த மேம்பாட்டிலிருந்து, தமிழீட விடுதலை போராட்டத்திலிருந்து, எந்த ஒரு அரசியல் கூறிலிருந்தும் அவரை நீக்கவே முடியாதவங்களாக. நான் கீதையை படித்தவன், நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் கீதைக்கே அவமானம். நீங்கள் அதை கொளுத்துட்டு நீங்கள் கீதையை தூக்குங்க, அப்போ உங்களுக்கும் ஒரு பெருமை வரும். எடுக்கக்கூடிய சமூக நீதியின் அடிப்படையிலான சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான அரசியல், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியும். நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய ஆழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய தலைசிறந்த பிரதிநிதிகளில் ஒருவர் திருமாவளவன். திருமாவளவனை திட்டத்தை விட்டுருங்க, திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமாவளவனை குறிப்பிட்டு நெகட்டிவாக, அதாவது திருட்டு பையா திருமாவளவன் அப்படின்ற ஒரு பேரில் மிகப்பெரிய அளவில் பாஜகவினர் வந்து ட்ரெண்டு பண்ணுறாங்க. அவர் பெண்களை விபச்சாரிகள்னு சொல்லிட்டாரு அப்படின்றது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் இன்னும் அந்த கேள்வியை நீங்கள் வந்துட்டு சரியாக முடிக்கலை. அதாவது என்ன அப்படின்னம்னா, மனுஸ்மிருதியை வந்துட்டு எதிர்க்கிறாரு இல்லையா, சனாதன தர்மம்ன்ற பேரில் நீங்கள் செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்க்கிறாரு. நீங்கள் என்ன யார், பெண்களை வந்துட்டு கூப்பிடுறீங்கள பாரத் மாதாக்கி ஜெயின்றீங்கல்ல, அப்போயும் உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் மாநில அரசில் ஏன் பாதுகாப்பு இல்லை அதை சொல்லுங்களேன். ரெண்டாவது, அப்படி பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்றால், பாரத் மாதா நீங்கள் தாயை தாய்மார்களை மதிக்கக்கூடியவர்களா என்பதற்கு பதிலை சொல்லுங்கள். மனுஸ்மிருதியை எந்த ஒரு மனிதனும் எதிர்ப்பான், மனிதனாய் பிறந்து அறிவுள்ளவன் அர்த்தம் உள்ளவன் வாழ்க்கை அனுபவத்தை பெற்ற எவனும் மனுஸ்மிருதியை எதிர்ப்பான். தாயோடு ஒரு ஆண்மகன் கூட இருக்கக்கூடாது தனிமையிலன்னு சொல்லக்கூடிய ஒன்றுத்தை நீங்கள் எந்த அடிப்படையில், எந்த காட்டுமராண்டி காலத்துது அது? காட்டுமரா அப்படி ஒரு காலம் இருந்துச்சா அந்த இந்தியாவிலனே தெரியல. ஏன்னா இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த இனம் தமிழினம், அது கடைபிடித்த உன்னத பண்பாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு உயர்ந்த இடம் உண்டு. உங்களைப் போலெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாணி கிரகா அதெல்லாம் கிடையாது, தத்து கொடுக்கறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் சில தமிழர்கள் சில பகுதிகளில் வந்துட்டு இந்த கன்னிகாதானதெல்லாம் ஏற்றுப்படுறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த கோதானம் தானம் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு பொருளாக, தான பொருளாக மாற்றுவது தமிழருடைய பண்பாட்டிலேயே கிடையாது. அந்த வழி வந்தவர் வந்துட்டு திருமாவளவன், அவர் உங்களை திட்டுறாரு. அதில் என்ன இருக்குது, அது திருமாவளவன் நீங்கள் திட்டிட்டீங்கன்னா பொய்ய பெருசாக்கிட முடியுமா? மனுஸ்மிருதியில் இப்படி இருக்குதுன்னு தொட்டு 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 எல்லாரும் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக பொய்யா அதை சொல்லிட்டு போங்க. சனாதன தர்மம்னா எட்டர்னல் தர்மம், எட்டர்னல் தர்மம்னா என்னன்றதை நீங்கள் விளக்க முடியுமா உங்களால்? இவ்வளவு பேர் அவருக்கு எதிராக ட்வீட் போடுறீங்களா, சனாதன தர்மம் என்பது என்ன அப்படின்னு விளக்குங்களை நீங்க பார்ப்போம். ஆனால் விளக்குற நீங்கள் யாரும் விவேகானந்தருக்கு போயிட்டு துணை போகக்கூடாது, விவேகானந்தரத்தை எடுத்து கையாளக்கூடாது. நீங்க சொல்லுங்க உங்களுடைய புரிதல் என்ன, சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்றதை சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை எட்டர்னல் தர்மம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வேதத்தை பற்றி பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் திருமாவளவனை திட்டா, திருமாவளவனுடைய அவர் சார்ந்துள்ள அந்த மக்களினுடைய அந்த சமூகத்தினரை இந்த நாடு, எல்லா மாநிலமும் சரி, எல்லா மக்களும் சரி வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அப்பொழுது அவருக்கு கோபம் வருமா இல்லையா? எதை வச்சு வஞ்சிக்கிறீங்க? கடவுளை வச்சு வஞ்சிக்கிறீங்க, ஜாதியை வச்சு வஞ்சிக்கிறீங்க, கோயிலை வச்சு வஞ்சிக்கிறீங்க, அப்போ நீங்கள் எதை வைத்து வஞ்சிக்கிறீங்களோ அதுக்கு அது மாதிரி தான் அவருடைய கோபம் போகும். அதில் என்ன, நீங்கள் என்ன, நீங்கள் என்ன ப்ரொப்பரேட்டியல் ரைட் உள்ளவரா நீங்கள்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். திருமாவளவன் இந்த தமிழினத்துக்காக போராடுறவன், இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனுக்காக போராடி கொண்டிருப்பவன் திருமாவளவன். இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். தமிழர் நலன் அவருக்கு முக்கியம், இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை முக்கியம். உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்த மோடி முக்கியம், அதுக்கு வழி பண்ண பாஜக முக்கியம், அதுக்கு வேறாக இருந்து ஆர்எஸ்எஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரையும் சேர்த்து இந்துன்னு சொல்லி கலந்து கலந்து உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பார்க்குறீங்க, அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு கோபம் வருது. இவ்வளோதான் வித்தியாசம். பெரியார்லேருந்துட்டு நாராயணகுரு ஆரம்பித்து எவ்வளவோ பேர் எல்லாம் இவ்வளவு தூரம் இங்கே சீர்திருத்த இயக்கங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த இந்து மதத்தில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறைன்னு நீங்கள் திணிக்கிறது தானே. இந்த வாழ்க்கை முறைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா, அதற்கு இறைவனுடைய அங்கீகாரம் உண்டான்னு எந்த இடத்துல நிரூபிச்சிருக்கீங்களா? ஆனால் கடவுள் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதத்தையும் பாழாக்கி கீதையையும் பாழாக்கி அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டு வணங்கணும் அப்படின்னா அப்படியேப்பட்ட அருகதை உங்களுக்கு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. எனவே திருமாவளவனை திட்டத்தை விட்டுருங்க, திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமாவளவனை இந்த சமூகத்தினுடைய அரசியலில் இருந்து, சமூக நல்லிணக்கத்திலிருந்து, தமிழினத்தினுடைய அந்த மேம்பாட்டிலிருந்து, தமிழீட விடுதலை போராட்டத்திலிருந்து, எந்த ஒரு அரசியல் கூறிலிருந்தும் அவரை நீக்கவே முடியாது உங்களால்.
இதுதான் உண்மை. உங்களால் எதுவுமே நல்லது நடக்காது தமிழ்நாட்டுக்கு. சொல்லுங்கள், உங்களுடைய மோடி அரசால், உங்களுடைய ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாடு ஏதோ நலம் பெற்றதுன்னு ஏதாவது ரெண்டு சொல்லுங்களேன், சொல்லி ஒரு வீடியோ போடுங்களேன் பார்ப்போம். நடக்காது. ஏன்னா எதுவுமே இல்லை, ஏன்னா எதுவுமே செய்ய மாட்டீங்க. மக்களை கீழ்நிலையில் வைத்து அழுத்தி அழுத்தி அவருடைய உழைப்பையும் அந்த மண்ணின் வளங்களையும் சுரட்டி கொழுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தானே உங்களுக்கு இருக்கிறதே தவிர, பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. அவன் கீழே நான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், அதை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு இந்து அப்படின்ற ஒரு பிராண்டு, இவ்வளோதானே. நீங்கள் அதை ஒரு உடைக்கிறாருன்னு உங்களுக்கு கோபம் வருது. இதே கோபம் தான் உங்களுக்கு பெரியார் மேலையும் வருது. ஆனால் அவங்க எழுப்பின கேள்விக்கு மட்டும் உங்ககிட்ட பதிலே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஆதிக்கத்தை நீங்கள் விட்டுவிட தயாராக இல்லை. மானுட நன்மைக்கே அனைத்தும் படைக்கப்பட்டது. மனு அப்படியா படைக்கப்பட்டது? நாங்கள் திருக்குறள் சொல்கிறோம் உலக பொதுமறைன்னு. மனு உலக பொதுமறைன்னு சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்களேன். சும்மா முதல்ல நீங்கள் வந்துட்டு எடுப்புற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு வசைப்பாடுறது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தனித்த உரிமை, அது வேற. பதில் சொல்லணும், அதுக்கு முதல்ல முயற்சி. இல்லை, இந்த இடத்துல தான் பாஜகவினர் வந்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவினுடைய கொள்கைகளையும் கேவலப்படுத்துறதுக்காக தான் திட்டமிட்டு மனு தர்மம் தான் இந்து மதத்தினுடைய சட்டம் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. கீதை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்ட நூல் அப்படின்றத சொல்கிறாங்களே. எல்லா ஒன்றும் கீதை வழிதான் நீங்கள் இருக்கிறீங்களா? கீதை வழியில் நீங்கள் நடக்கிறீங்களா? அப்போ ஆத்மானம் சர்வம் பூதானின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா எல்லாவற்றையும் நானே ஆன்மாவாக வதிகின்றேன் என்று வாசுதேவர் சொன்னது அப்படி, அதை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வாசுதேவ கிருஷ்ணன் பரமாத்மாவை சொன்ன அந்த வார்த்தைப்படி எல்லாரும் சமமானவர்கள் தானே? அப்போ ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அப்போ ஏற்றுக்கிறதா இருந்தால் மனு தர்மத்தை எடுத்தாந்துட்டு பிராமணர்களாகிய நீங்கள் போட்டு கொளுத்துங்க. கொளுத்தி இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லுங்களேன் நீங்கள் பார்ப்போம். முடியுமா அவங்களால? அதனால் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் கீதைக்கே அவமானம். நீங்கள் அதை கொளுத்துட்டு நீங்கள் கீதையை தூக்குங்க, அப்போ உங்களுக்கும் ஒரு பெருமை வரும். நான் கீதையை படித்தவன், கீதையினுடைய தர்மங்கள் எப்படிப்பட்ட எதை இப்போ அவர் போதித்தார் என்பது, அது மானுடத்திற்கான என்பதை உணர்ந்தவன். அதை திருமாவளவன் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அது வேறு விடயம். அவர்கள் எங்கிருந்து எதிர்க்கிறார்கள், அதற்கான மூலம் என்ன என்பதை பார்த்து அந்த விடயத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அதை பொறுப்பாக எடுத்துக்கோங்க. நான் அவர்கிட்ட போனேன்னா நான் சொல்லுவேன் எட்டர்னல் தர்மம்னா என்னது, எதை குறிப்பிட்டு? ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கின்றார், சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கின்றார், ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். இதையெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன். அவரை நாம் சிந்திக்க வைக்க வேண்டும். அவர் இந்த மக்களுக்கு எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு அநீதியும் அடக்குமுறையும் நிலை நிறுத்தப்பட்டதோ அதனுடைய வேர்களை கண்டு அடிக்கின்றார். அந்த வேர்களை பற்றிய பதில் உங்களிடம் இருக்கிறதா? அதுதான் இங்கே கேள்வி. பதிலை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பேர் போட்டு அதுக்கு ஒரு லைக் வாங்கிட்டு இவ்வளோ பேர் நாங்கள் திட்டோம், அதனால் என்ன ஆக போகுது? திருமாவளவன் முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதியின் அடிப்படையிலான, சாதி ஒழிப்பு அடிப்படையிலான, தமிழர் நலன், தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான அரசியல், அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி, தலை சிறந்த பிரதிநிதிகளில் ஒருவர் தோல் திருமாவளவன் அவர்கள். அவரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொண்டால் அவருக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் அவமதித்தே நாங்கள் பேர் வாங்கி விடுவோம் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள், அவ்வளவுதான். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. 60 சாதிகளை ஆதி திராவிடர்னு பெயரிட்டு அழைக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காரு. இதை எப்படிங்க பார்க்குறீங்க? அதுக்கான நியாயம் அவர் சொல்லக்கூடியதுலேருந்து பாருங்க. அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? பிளந்து கிடக்கும் போது பலவீனமாக இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து கேட்கும்போது அந்த உரிமை குரல் பலமாக ஒலிக்கும் அப்படின்றது தானே. எல்லா சாதிகளுமே வந்துட்டு ஏதாவது ஒரு அடிப்படையில் வந்துட்டு பல்வேறுபட்ட கூறுகளாக இருக்கிறவங்க ஒன்றா நினையும் போது, தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் ஆதி திராவிடர்களாக, ஆதி திராவிடர்னு சொல்கிறாரு அப்படின்னோம்னா அவருக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அந்த திராவிட ஐடியாலஜியோடு தொடர்புடையவர். ஸோ அந்த திராவிட அப்படின்றது தமிழர் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டவராக அவர் இருக்கலாம், அது வேறு விடயம். ஒன்றா சேரணும்னு நினைக்கிறாங்க, அதன் மூலமாக உரிமைகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதன் மூலமாக அரசியல் ரீதியாக அந்த வாக்குகள் சிதறாவண்ணம் காக்கலாம்னு நினைக்கிறாங்க, அதுக்காக அவர் சொல்லியிருக்கக்கூடும், அவ்வளவுதான். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை நேற்று பாஜக வெளியிட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக கொரோனா தடுப்பூசியை மக்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு சொல்வதற்கு வேறு எது இருக்கிறது? பீகாரிலிருந்து இந்தியா முழுவதும் புலம்பெயர்ந்து சென்று உழைத்து நீங்கள் அறிவித்த கொரோனா முழு முடக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்து, வருவாயை இழந்து, வாடகை கூட கட்ட முடியாத நிலையில், சோற்றுக்கு வழியில்லாத நிலையில் தங்களுடைய மாநிலத்தை நோக்கி நடந்தவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் செய்யாமல் கடைசியில் மாநில அரசுகள் ஏற்பாடு பணம் கட்டியதற்காக அதை பெற்றுக்கொண்டு ரயில்களை இயக்கி, சிறப்பு ரயில்களை
இயக்கி அவர்களை கொண்டு வந்து அங்கே சேர்த்தீர்கள். அந்த கருணையின் அடிப்படையில் அந்த கருணைகரமான அந்த காரியத்தை எல்லாம் பற்றி சொன்னீர்களானால் பீகார் மக்கள் உங்களை திருப்பி கேள்வி எழுப்புவார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் கொரோனாவுக்கு தடுப்பு ஊசியை நாங்கள் இலவசமாக போடுகிறீர்கள். அது பீகாருக்கு மட்டும்தான் போடுவீங்களா? அப்போ மற்ற இடங்களெல்லாம் நான் வசூல் பண்ணிட்டு போடுவீங்களா? ஏதாவது அரசியல் செய்வதற்கு கூட ஒரு ஆழமாக சிந்தித்து செய்ய தெரியாதா? இந்த நாடு முழுவதையும் பாதித்த ஒரு தொற்று அது. பீகாருக்கு மட்டும் நாங்கள் இலவசமாக செய்வோம் அப்படின்னா அர்த்தம் அது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லலாம், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரான நீங்கள் எப்படி சொல்லலாம்? எவ்வளவு உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியின் மீதுலேருந்து வெளிப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த நாட்டு மக்கள் அனைவருடைய வரிப்பணத்தில் இருந்து தானே இந்திய ஒன்றிய அரசிற்கு வருவாய் நிதி தொகுப்பு த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்பது உருவாகிறது. அப்போ அதிலிருந்து எடுத்து ஒரு மாநிலத்துக்கு பண்ணிட்டு இன்னொரு மாநிலத்திலிருந்து நீங்கள் பண்ணுவீங்களா? முன்னாடி எப்படி தான் வெங்காயம் விலை என்ன அந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா நான் வெங்காயத்தை போட்டு நான் சாம்பார் குடிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குறாங்களே அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கும் வாய்க்கும் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மீனை கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுத்தரேன்னு சொன்னீங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எதையுமே செய்யாமல் கொரோனா வந்தால் அவனுக்கு ஊசி போடுறேன் அதுவும் இலவசமாக போடுறேன்னு சொல்கிறீங்களே, உங்களை யாராவது நம்புவாங்களா? உங்களை நம்புறதுக்கு இந்த 6.5 ஆண்டுகளில் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? பீகார் மக்களுக்கு நீங்கள் பேசுகிறதுக்குன்னு ஏதாவது இருக்கா? நிதிஷ்குமாருக்கே எதுவும் இல்லைன்னும் போது உங்களுக்கு எங்கேருந்து இருக்கும்? அப்படி ஏழை எளிய சாதாரண மக்களையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அரசாக மோடியினுடைய அரசு, மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஏழைகள் என்றாலே உங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒப்புகுனாச்சும் நாங்கள் ஃப்ரீயாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கேஸ் மானியத்தெல்லாம் தூக்கிட்டு கேஸினுடைய விலையை உயர்த்துறீங்க. ஒரே ஆண்டில் 100 ரூபாய்க்கு மேலே உயர்த்துறீங்க. இதான் நீங்கள் சாதாரண நடுத்தர மக்களுக்கு செய்த சேவை. அதுக்கப்புறம் சாதாரண மக்களுக்கு கல்வியே கிடைக்கக்கூடாது, நீட்டு தேர்வு கொண்டாந்துட்டீங்க. யார் யாரெல்லாம் போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் போயிட்டு படிச்சுட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு வரானோ அவனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேர்வை எல்லாருக்கும் பொதுவாக்கிட்டீங்க. இல்லை ஏழை எளிய மக்கள் எங்கேருந்து வருவாங்க? வருவதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ விவசாயத்தையும் கபலீகரம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துட்டு உங்களுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிட்ட உடனேயே நீங்கள் ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக வைத்து நீங்கள் இதை செய்கிறீங்க. இதில் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிட்டப்போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் நீங்கள் அந்த மக்களிடையே வெளிப்பட்டு விட்டீர்கள். எக்ஸ்போஸ்ட் என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு எதிரான அங்கே அணிதான் வெற்றி பெறப் போகிறது. நீங்கள் இவிஎம் ஏதாவது பயன்படுத்தினால் தவிர நிதிஷ்குமாரின் கூடான பாஜக கூட்டணி படு தோல்வி அடைவது உறுதி. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். அதை நிர்மலா சீதாராமன் இல்லை மோடியாலேயே மாற்ற முடியும். இல்லை மற்ற கட்சிகள் வந்து எப்படி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களோ, மற்ற கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் வந்து விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை இலவசமாக வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறத வேணும்னே திட்டமிட்டு அரசியலாக்குறாங்க அப்படின்னு பாஜக தரப்பினர் சொல்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி அதான், அதான் குஜராத் பீகாருக்கு மட்டும் போடுவீங்களா? இந்த நாடு முழுவதும் 50 கோடி பேருக்கு முன்னணி பணியாளர்கள் உட்பட 50 கோடி பேருக்கு நாங்கள் போடுவோம் தானே அங்கே சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லிச்சு. அதுன்னு நீங்கள் வந்துட்டு பீகாருக்காக அதை மாற்றி சொல்கிறீங்க. அப்போ பீகார் மக்களை முட்டாளாக்கணுன்றதானே உங்களுடைய நோக்கம். நீங்கள் முட்டாளாக்குறீங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பேர் அரசியல் பண்ணுறதானா? அது அரசியல். நீங்கள் முட்டாளாக்குவீங்க, நாங்கள் மக்கள் புத்திசாலி அப்படின்றத உங்களுக்கு தெரிவிப்போம். இதுதான் உங்களுக்கு நம்மளுக்குமான அரசியல். நன்றிங்க. நன்றி.